அனைவருக்கும் வணக்கம். இறந்து 3 நாட்கள் கழித்து உயிர் பெற்று எழுந்த சாய்பாபா. இறைவனின் தூதர்களாக மனித வடிவில் இந்த பூமியில் அவதரிப்பவர்கள் மகான்களும் ஞானிகளும். தெய்வத்தின் அம்சமாக அவர்கள் இருப்பதால் அவர்கள் மனித சக்தியை மிஞ்சும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி ஷீர்டி என்ற புனித பூமியில் வாழ்ந்த ஸ்ரீ சாய்பாபா புரிந்த ஒரு அற்புதத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஒருமுறை சாய்பாபா தன் ஆத்ம சீடரான மகா சாபதியிடம் தன் தன் உடலை விடுத்து அல்லாஹ் ஐய இறைவனிடம் செல்ல போவதாகவும், எனவே 3 நாட்கள் வரை தன் உடலை பாதுகாக்குமாறும், அப்படி தான் 3 நாட்களுக்கு மேலாகியும் உயிர் தெழவில்லை என்றால் தன் இறந்து விட்டதாக கருதி தனது உடலை அடக்கம் செய்து விடுமாறும் கூறி தியானத்தில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திலேயே அவரின் உடல் அசைவுகள் நின்றது. அவரது மூச்சு காற்றும் இதய துடிப்பும் நின்றுவிட்டது. மனிதர்களின் விதிப்படி அவர் இறந்து விட்டார். இதை கேள்விப்பட்டு அவர் இருந்த மசூதிக்கு முன்பு ஏராளமான அவரது பக்தர்கள் கூடி பாபா உயிர்த்தெல்ல மௌனமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 3 நாள் இவ்விஷயம் சீரடி ஊரில் இருந்த மாவட்டத்தின் ஆட்சியருக்கும் அந்த ஊரின் காவல்துறையினருக்கும் எட்டியது. உடனே அவர்கள் அனைவரும் பாபாவின் உடலிருந்த சீரடி மசூதிக்கு வந்தனர். ஒரு மருத்துவரை கொண்டு பாபாவின் உடலை சோதித்தனர். அவரது உடலை சோதித்த அந்த மருத்துவரும் பாபா இறந்துவிட்டதாக அறிவித்தார். இதன் பிறகு அந்த ஆட்சியரும் காவல்துறையினரும் பாபா இறந்து விட்டதால் அவரது உடலை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்றும், அப்படி அவரின் பக்தர்கள் அவரது உடலை அடக்கம் செய்யாத பட்சத்தில் தாங்களே அவரின் உடலை அடக்கம் செய்ய போவதாக கூறினர். இதை கேட்ட பாபாவின் சீடரான மகால் சாபதியும் மற்ற பக்தர்களும் பாபா நிச்சயம் உயிர்த்தெழுவார் என்று கூறி அந்த அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது நடந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் உடலில் அசைவுகள் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்திருப்பது போல உயிர் பெற்று எழுந்தார் பாபா. இதை கண்ட அந்த அரசு அதிகாரிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். பாபாவின் பக்தர்களோ மகிழ்ச்சி அடைந்தனர். சாய்பாபாவின் இந்த சித்தாற்றலை கண்டு அதிசயித்த அந்த ஆட்சியர் அதை பற்றிய குறிப்பை அக்கால அரசு ஆவணத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிகழ்வுக்கு பிறகு பாபாவின் புகழ் இந்தியா முழுவதும் பரவியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கவி கற்பியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.